அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல், அத்தியாயம் 9, தலைப்பு ஞானஸ்நானம், சாட்சி, ஒப்புரவாகுதலின் ஆவியினால் முத்திரையிடப்படுதல். பக்கம் 295 முதல் 299 வரை. பரிசுத்த ஆவியின் சாட்சி எனும் தலைப்பின் கீழ் காணலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவிதாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறது. ரோமர் 8:16 வசனம். இந்த வசனத்தை காட்டிலும் தேவ பிள்ளைகளுக்கு வேறு சித்தாந்தம் எதுவும் இல்லை. ஏனெனில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இதனை சார்ந்தே அமைகிறது. பிலிப்பியர் 4:7 வசனம். அவர்கள் தேவ ஆவியின் புத்திரர் என்று சாட்சி பெறாவிட்டால், தேவ குடும்பத்தில் சுவிகாரம் பெற்றவர்கள் என நிரூபிக்கப்படாவிட்டால், அவர்களுக்கு இந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயம் எவ்வாறு ஏற்படும்? எபிரேயர் 10:22 வசனம். இருந்த போதிலும் ஆவியின் சாட்சி பகர்தல் என்ற கருத்தை எத்தனை பேர் சரியாக புரிந்திருக்கிறார்கள்? நாம் தேவகுமாரர்கள் என்று சாட்சி பெற, நற்சாட்சி பெற எத்தகைய அனுபவங்களை எதிர்பார்க்க வேண்டும்? எனவே இந்த வினா மிகவும் அவசியமானது. நாம் தேவனோடு ஒப்புரவாகி தேவகுமாரர்களாக மாறியிருக்கிறோம் என்பதற்கு எப்படி பரிசுத்தாவியின் சாட்சி விளங்கும்? தெய்வீக ஏற்பாட்டின்படி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 1000 வருட அரசாட்சியில் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளியாகும் மகிமைக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். அநேக கிறிஸ்தவர்கள் சில பல கொள்கைகளில் குழப்பமடைந்தாலும் பரிசுத்த ஆவியின் சாட்சியிடுதல் பற்றி அதிகமாக குழப்பமடைந்துள்ளனர். பரிசுத்த ஆவியின் சாட்சியிடுதலை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாததினால் கர்த்தருடைய பிள்ளைகளிலும் அநேகர் என்னவென்று புரியாததினால் தாங்கள் நற்சாட்சி பெற்றோமா இல்லையா என்பதையே அறியாமல் இருக்கின்றனர். ஏனையோர் தங்களுடைய ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டாமல் பரிசுத்த ஆவியினால் கிடைக்கும் மகிழ்ச்சியின் நிச்சயத்தை குறித்து இதுவே தாங்கள் பரிசுத்த ஆவியின் சாட்சியை பெற்றதாக உணர்கின்றனர். ஆனால் மிக விரைவிலேயே இது அவர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை என்பதை அறிந்து கொள்கின்றனர். அது எப்போது அவர்களுக்கு மிக அவசியமாக தேவைப்படுகிறதோ அப்போது அது உதவாமல் போய்விடுகிறது. தாங்கள் ஆரோக்கியமாயிருக்கிற போதும், பொருளாதாரத்தில் மிக வேகமாக முன்னேறும் போதும், அநேக சிநேகிதர்கள் இருக்கும் போதும், எல்லோராலும் பாராட்டப்படும் போதும் அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகின்றனர். ஆனால் தாங்கள் இந்த நிலைமையில் இருந்து மாறுபடும் போது அவர்கள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். அவ்வாறு வேதனைப்படும் போது தாங்கள் பரிசுத்த ஆவியை இழந்து விட்டதாக வேதனையோடு கூக்குரல் இடுகின்றனர். நான் கர்த்தரை முதன் முதலாக அறிந்த போது ஏற்பட்ட சந்தோஷ ஆனந்த பாக்கியங்கள் எங்கே? இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய உணர்வுகளினாலேயே தவறாக வழிநடத்தப்பட்டு வஞ்சிக்கப்படுகின்றனர். சில சமயங்களில் சத்ருவால் வழிநடத்தப்பட்டு சோதனைக்குள்ளாக்கப்படும் போது தாம் தேவனிடத்தில் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்து சந்தோஷப்படுகின்றனர். இப்படிப்பட்டவர்களின் தவறான இந்த நம்பிக்கையே தேவ கிருபையை அடிக்கடி இழப்பதற்கும் திடீரென்று இழப்பதற்கும் காரணமாகிறது. நம்ப தேவையில்லாததை வெகு பாதுகாப்பு என்று நம்பினதினால் வஞ்சிக்கப்படுகிறார்கள். இதனால் தேவனுடைய பாதுகாப்பை இழந்து உலக சோதனைகளுக்கு இரையாகும் போது அவர்கள் ஆதியில் கொண்டிருந்த சந்தோஷம் எங்கே? மேலும் வாழ்வில் வரும் சோதனைகளும் ஏமாற்றங்களும் நம்மை பிதாவின் அண்டையில் நெருக்கமாக இட்டுச் சேருவதற்கும் நமது இரட்சகரின் அன்புக்கும் பரிவுக்கும் நம்மை மிகவும் தகுதியுள்ளவர்களாகவும் கொடுக்கப்பட்ட திட்டம் என்பதை இந்த வகுப்பினர் உணராமல் இருக்கின்றனர். இவர்கள் சரியான ஆவியின் சாட்சியினை பெறாததினால் துன்பம் வரும்போது துவண்டு போய் தாங்கள் பெற்ற ஆவியின் சாட்சியோடு எல்லாமே பறிபோயிற்று என்று அங்கலாய்க்கின்றனர். தாங்கள் இழந்த உலக பொருள்களை திரும்ப பெற வாஞ்சையாயிருக்கின்றனர். இந்த வகுப்பினர் வாழ்க்கையில் அநேக கெத்சமனே பாடங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை தேவன் கொடுத்தும் அவைகளை கற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய மடியில் அமர்ந்து இன்னும் இதைவிட அருமையான பாடங்களை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை முற்றிலுமாக இழந்து போகின்றனர்.
வேறொரு வகுப்பார் தங்களுடைய நம்பத்தகாத உணர்வுகளுக்கே முக்கியம் கொடுப்பதால் தேவன் தாங்கள் நம்பத்தகுந்த சாட்சியை கொடுக்கவில்லை, தங்களுக்கு தயை காண்பிக்கவில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகின்றனர். தேவ குமாரர்களாக தேவ குடும்பத்தில் சேரத்தக்க நிச்சயமான தகுதியும் சாட்சியமும் தங்களுக்கு தரப்படவில்லை என்ற முடிவுக்கு வந்து விடுகின்றனர். அவர்களுடைய சந்தேகங்கள், எண்ணங்கள் பிரபலமான இந்த பாடலில் எதிரொலிக்கிறது. நான் கர்த்தரை நேசிக்கிறேனா இல்லையா? நான் அவருடையவனா அல்லது இல்லையா? இந்த ஆர்வமுள்ள கேள்வி நீண்ட நாட்களாக என்னுள் அடிக்கடி எழுகிறது. இந்த நிச்சயமற்ற தன்மை தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் திட்டத்தை தவறாக புரிந்து கொள்ளவும் ஒரு காரணமாகிறது. அடிக்கடி மாறக்கூடிய இவர்களின் உணர்வுகளின் காரணமாக தேவ புத்திரராக இருக்க வேண்டிய திடத்தன்மை இல்லாததால் அவர்களுடைய முடிவு அவர்கள் பார்வையில் சரியாயிருப்பது போல இருந்தாலும் தேவனுடைய பார்வையில் சரியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க முடியாது. மற்றவர்கள் வேதாகமம் சொல்லுகிறபடி உம்மை உறுதியாக பற்றி கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர் என்ற வசனத்திற்கு இணக்கமாக இருப்பார்கள். அவர்கள் தங்களுக்கு கிடைக்கும் சமாதானத்தை பொறுத்து தாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நிதானிப்பார்கள். சிலர் உலகத்தாரையும் புறஜாதியாரையும் பார்க்கும்போது அவர்கள் சமாதானமாக வாழ்வதாக தோற்றமளிக்கலாம். ஆனாலும் அவர்களிடத்தில் ஆவியின் சாட்சியின் உறுதிப்பாடு காணப்படாததால் அவர்களுடைய நம்பிக்கையும் சாட்சியும் திடனற்று போகும். அவர்களுக்கே அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் இருக்காது. காரிருள் சூழும் போது, ஒருவன் வஞ்சிக்கப்படும் போது வேதனைக்குள்ளாகின்றான். அந்த வஞ்சனையினால் கர்த்தரின் ஆவியையே கலங்க பண்ணி விடுகின்றான். ஏனெனில் பயமானது வேதனையுள்ளது. எதையும் வெகு எளிதில் நம்பக்கூடிய உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் எதையும் சீக்கிரம் விசுவாசிப்பார்கள். அவர்களுக்கு பரிசுத்த ஆவி தங்கள் காதில் ரகசியமாக ஏதோ சொன்னதாக நம்பி தங்களை தாங்களே மெச்சிக்கொண்டு அதனை செயல்படுத்தவும் துணிவார்கள். ஆனால் தாங்கள் நம்பி விசுவாசித்தது பொய்யானதும் தப்பறையானதும் என்பதை பின்னர் புரிந்து கொள்ளுவார்கள். மற்றும் சில கிறிஸ்தவர்கள் எதற்கும் காரண காரிய அடிப்படையில் செயல்படுவர். அவர்கள் எளிதில் வஞ்சிக்கப்பட முடியாது. தங்களுக்கு நண்பர்களாயிருக்கிற சிலர் இவ்வாறு பரிசுத்தாவி தங்கள் காதில் ரகசியமாக சொன்ன காரியங்களை கேட்டு பிரமிப்படைகிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஆவி என்பது தேவ வல்லமை என்று உணராமல் அது ஒரு ஆழ்த்துவம் என்று நம்புவதே ஆகும். இந்த அடிப்படை காரணமே தவறானதால் அதை சரி என நிரூபிக்க ஆழ்த்துவம் போன்ற தவறான எண்ணத்தையே சாட்சிக்கு அழைக்கிறார்கள். பரிசுத்தாவி தேவன் அப்யாசப்படுத்த விரும்புகிற சக்தி அல்லது வல்லமை என்று தெளிவாக புரிந்து கொண்டால் ஆவியினால் சாட்சி பகர்தல் என்பதை எளிதில் விளங்கிக் கொள்ளலாம். இந்த தெளிவான கருத்தை முறையாக புரிந்து கொள்வதே ஆவியின் நிச்சயமான சாட்சி. இந்த ஆசீர்வாதமான சாட்சியை பெற்றுக்கொண்டவர்கள் அதை அறியாது இருக்கிறவர்களுக்கு அதை அறிவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தினை பெற்றிருப்பார்கள். இதனால் சாட்சியம் சொல்லுபவர்களும் சாட்சியத்தை கேட்பவர்களும் ஆவிக்குரிய நிபந்தனையின்படி ஜீவிக்க தொடங்குவார்கள். இந்த ஆவியின் சாட்சியத்தை பெறாத எவரும் தங்களை தேவ குமாரர்கள் என்றோ பிதாவின் ஒழுக்க குணங்களுக்கேற்புடையவர்கள் என்றோ அங்கீகாரம் பெற முடியாது. இப்படி மெய்யான சாட்சியை பெற்றிருப்பவர்களிடமும் வேதாகமத்தை எப்படி படிப்பது என்பதை கற்றவர்களிடமும் சரியான அனுபவம் உள்ளவர்களிடமும் எப்படிப்பட்ட உன்னதமான சந்தோஷமும் சமாதானமும் வருகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு துயரமே மகிழ்ச்சியாகவும் இருளே ஒளியாகவும் அவர்களுடைய கஷ்ட நஷ்டத்தில் தேறுதலும் பலவீனத்தில் பலமும் உண்டாகும். இந்த காரியத்தை குறித்தும் இன்னும் எல்லா பாடத்தை குறித்தும் தெளிவான வழி நடத்துதலும் நமது பிதாவின் வார்த்தையான பரிசுத்த வேதாகமத்தில் காணப்படுகிறது. வேதத்திலும் வேதத்தின் வாயிலாகவும் பரிசுத்த ஆவியின் சாட்சி பிதாவின் ஆவியோடு சேர்ந்து நமது ஆவியோடு சாட்சி பகர்கின்றது. ஓ கர்த்தரின் பரிசுத்தவான்களே, அவருடைய உன்னதமான வார்த்தைகளினால் உங்களுடைய விசுவாசத்திற்கு எவ்வளவு உறுதியாய் அஸ்திவாரம் இடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவையே அடைக்கலமாக கொண்டு நாடி தேடி ஓடுகிற உங்களுக்கு அவர் சொன்னதை காட்டிலும்
புதிதாக வேறதை சொல்ல இயலும். இதனைத் தொடர்ந்து வரும் ஆவியின் சாட்சியிடுதலை அறிவதெப்படி எனும் தலைப்பின் கீழ் வரும் பகுதிகளை பக்கம் 299 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.